மதுரை அருகே போலீஸ் போன்று நடித்து ஹவாலா ஏஜென்ட்டிடம் 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவத்தில் ஆயுதப்படை காவலர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் தாவூத் சுலேகா தம்பதியர். இவர்கள் மதுரையில் ஜவுளி கடை நடத்தி வருகின்றனர். பன்ருட்டியில் உள்ள தமது உறவினர்களை பார்க்க நேற்று காரில் சென்றனர். மதுரை அருகே கொட்டாம்பட்டி அருகே திருச்சுனை 4 வழிச்சாலையில் கார் சென்றபோது போலீஸ் போன்று சீருடை அணிந்து வந்தவர்கள் காரை மறித்தனர். பின்னர் காரில் சோதனை நடத்துவது போன்று நடித்தவர்கள் தம்பதியிடமிருந்து 50 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். அதுகுறித்து ஷேக் தாவூத் அளித்த புகாரின் பேரில் கொட்டாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். காரில் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்ற தம்பதிகள் மீது போலீசுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களுக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைத்தது, யாருக்காக அந்த பணத்தை எடுத்து செல்கின்றனர் என்பது குறித்து துருவி துருவி விசாரணை நடத்தினர். அப்போது கமிஷனுக்காக பணத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் ஹவாலா ஏஜென்ட்டுகள் என தெரிய வந்தது. பன்ருட்டியில் உள்ள நபர்களிடம் ஒப்படைக்க 50 லட்சம் ரூபாயை எடுத்துச் சென்றதாகவும் அந்த பணத்தை உரிய நபர்களிடம் ஒப்படைத்தால் ரம்ஜானுக்காக கூடுதல் அன்பளிப்பு கிடைக்கும் என்பதற்காக ஷேக் தாவூத் தமது மனைவியுடன் சென்றதாக தெரிவித்தார். வழக்கமாக இப்படி பணம் எடுத்துச் செல்லும்போது ஓட்டுநர் சித்திக் என்பவர்தான் தங்களுடன் வருவது உண்டு என்று கூறினார். அவருடன் சித்திக்கும் புகார் அளிக்க சென்றிருந்ததால் போலீசாரின் சந்தேக பார்வை சித்திக் மீது விழுந்தது. அவரை தனியாக விசாரித்தபோது கொள்ளையை அரங்கேற்றியதில் மூளையாக செயல்பட்டது அம்பலமானது. ஷேக் தாவூத் சுலேகா தம்பதி காரில் பணம் எடுத்துச் செல்லும் தகவல் சித்திக்கிற்கு ஏற்கனவே தெரிந்துள்ளது. அதுகுறித்து மதுரை ஆயுதப்படையில் பணியாற்றும் காவலர் 40 வயது நாகராஜ கோகுல பாண்டியனுக்கு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் 3 பேரை சேர்த்து கொண்டு கொள்ளை திட்டத்தை வகுத்துள்ளனர். அதன்படி திருச்சுனை 4 வழிச்சாலைக்கு சென்று பதுங்கியிருந்துள்ளனர். ஷேக் தாவூத் கார் பணத்துடன் வருவதை பார்த்த அவர்கள் அந்த பகுதியில் உள்ள போலீஸ் பேரிகாட்டை வைத்து காரை மறித்து போலீஸ் போன்று நடித்து கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள பாலத்தில் ஏற்கனவே வேலை நடந்தது. அதற்காக போலீஸ் தடுப்பு வேலியை போட்டிருந்தனர். அதை கொள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். அதனால் ஷேக் தாவூத் வந்திருப்பது போலீஸ்தான் என கருதிவிட்டார். பணம் கொள்ளை போன பின்பே வந்தது போலீஸ் அல்ல என்பது ஷேக் தாவூதுக்கு தெரிய வந்ததாக சித்திக் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து சித்திக்கை கைது செய்த போலீசார் அவர் தெரிவித்த தகவலின் பேரில் ஆயுதப்படை காவலர் மதுரை நாகராஜ கோகுல பாண்டியன், சதாம் ஹுசேன், பார்த்தசாரதி, அசன் முகமது ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 49,25,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. கொள்ளை திட்டத்தை செயல்படுத்திவிட்டு பணத்தை இழந்தவருடன் சேர்ந்து காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கச் சென்ற ஓட்டுநரின் குட்டு அம்பலமானதால் சில மணி நேரத்திலேயே இந்த சம்பவத்தில் துப்பு துளங்கியது. விரைந்து செயல்பட்ட போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். இதேபோன்று ஆந்திராவிலிருந்து சென்னை வந்த தம்பதியிடம் 60 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த சுப்பாராவ், இவரது மனைவி லட்சுமி ஆகியோரே பாதிக்கப்பட்டவர்கள். இருவரும் நகை வாங்குவதற்காக 60 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆந்திராவிலிருந்து மாதவரம் வழியாக ஆட்டோவில் பயணம் செய்து கொருக்குப்பேட்டை பழைய கிளாஸ் ஃபேக்டரியில் இறங்கி நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்மநபர்கள் இருவரிடமும் பணத்தை பறித்து கொண்டு தப்பியதாக கூறப்படுகிறது. பணத்துடன் ஆட்டோவில் தம்பதிகள் பயணித்தபோது தங்களிடம் பணம் இருப்பதாக செல்போனில் பேசி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதை தெரிந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் தமது கூட்டாளிகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததா என போலீஸ் விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.